ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 3 வருஷமாக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண வைக்கணுன்ற நோக்கத்தை விட உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற வந்து மெயின் கான்செப்ட் எண்டு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது கூட அதுதான். இன்னும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது முக்கிய காரணம் வந்து ஸ்டாப் லாஸ். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் சின்னதாக வர செட்டப் யூஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் வந்து டார்கெட் மேலே வைக்காதீங்க. ஓகே, எவ்ரி ட்ரேடு பின்னாடி ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்குதா, அந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டே டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. டே பை டே டெவலப் பண்ணிகிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஃபிட் ஒரு நாள் வளர்ந்து நிற்கும். அதான் உங்களுக்கு தெரியாதது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை விட்டுட்டு ப்ராஃபிட் சைடு போக சொல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய லாஸஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். டே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, மந்த் எண்டிங், இயர் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் ஒரு நாள் காணாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து இதே மாதிரி லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தொடர்ந்து அழைச்சிட்டு வாங்க. நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ் இது மூலமாக தெரிவிங்க. அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவும் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பையினா ஈஸி மெத்தட், பையிங் மெத்தட் தான். இது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. சார், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதில் கவனிக்கல அவங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயமே, அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயத்தையே வந்து திரும்ப கேட்டிருக்காங்க. சரி, ஒரு வீடியோ ஒன்று புதுசாக ஒன்று அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணேன். இப்போது ரன்னிங் மார்க்கெட்லேயே இப்போ ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14/6/2022, டைம் பார்த்தீங்கன்னா 2:30. நான் 2 மணிக்கு மேலே ட்ரேடிங் பண்ணுறதுல இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒன்லி ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, வேறு ஸ்டாக்ஸுக்கு பொருந்தாது. ஸ்டாக்ஸுக்கு பொருந்தாது. கண்டிஷன் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன்னா அது சொல்கிறது சொல்லியிருக்கேன். அது வீடியோ நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம மக்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறேன், தெரியல அப்படின்றாங்க. சரி, ஓகே, நம்ம சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10:00 வரலும் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுங்க. 10:00 வரலும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 10:00 ஹையும் லோவையும் மார்க் பண்ணிங்க. டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் எடுத்துங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமு. கம்ப்ளீட்டாக சார்ட் ரன் ஆகட்டும் விடுங்க. கம்ப்ளீட் ரன் ஆகட்டும், நோ ப்ராப்ளம், ரன் ஆகட்டும் விடுங்க. ரன் ஆகட்டும் விட்டுறீங்கன்னா 10:00 கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா. ஸோ அதனுடைய மதிப்பு எடுத்துங்க, அதனுடைய ஹையும் லோவும் எடுத்துறீங்க. இப்போது இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து இது என்ன ஆப்ஷன் போயிட்டுங்களா, அவங்களுக்கு சார்ட்டில் மெயினில் போயிட்டுறேன் ஃபஸ்ட்டு, அவங்க அப்புறம் புரியும் உங்களுக்கு. இது வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரைம் குரூப்னு ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் அந்த மார்க், அது வேறு எதுவும் இல்லாத. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10:00 வரலும் ஒரு ஹை லோ மார்க் பண்ணிக்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 10:00 வந்து ஹை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லா இந்த ஹை போட்டிருக்கோம், இதுதான் வந்து 10:00 ஹை. ஏன்னா 10 மணி இங்கே ஆயிடுச்சிங்களா. ஓகே, 10 மணியோட ஹை இது. ஸோ 10 மணிக்கு வந்து இங்கே பிரேக் ஆகுது. 10 மணியோட லோ வந்து இது கீழே போட்டிருக்கு பார்த்திங்களா, இது வந்து 10 மணியோட லோ, ரைட். லோ வந்து பிரேக் ஆகலை, அதனோட ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. எங்கே பிரேக் ஆகிருக்குன்னா இங்கே பிரேக் ஆகிருக்கு. இந்த வந்து இதை பிரேக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா க்ளோசிங் கொடுக்கல. இங்கே தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 10:26 வந்து 10:26 வந்து பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும். சிஇ ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடணும், அதனோட ப்ரீவியஸ் லோ வந்து 30-40 பாயிண்ட் உள்ள ஸ்டாப் லாஸ் இருந்தால் அந்த லோவை போடணும். ப்ரீவியஸ் லோ, அந்த லோ ஒருவேளை 100 பாயிண்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா செட்டப்பை இக்னோர் பண்ணிவிடுங்க. வேண்டாம், நமக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கிற செட்டப்பு தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் கம்மியான இருக்கிற ஸ்விங் லோ அதுக்கு முன்னாடி கிடச்சதுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அந்த வீடியோவில் ஃபாஸ்ட்டாக நான் மூவ் பண்ணலை,
எவ்ரி வேர்ட்ஸும் ஸ்லோவாக நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கேன், பொறுமையாக கேளுங்கள். அப்படி சொல்லியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த டே அதாவது அந்த 10 மணியோட ஹை லோ பிரேக் மார்க் பண்ணிவிட்டு அதனோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா மட்டும் ட்ரேட் எடுங்க. ப்ரீவியஸ் லோ வந்து 30-40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் அந்த ட்ரேட் எடுங்க. அதிகமான லோ கிடச்சிது அப்படின்னு நல்ல செட்டப் சூப்பராக பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுதுன்னா வேணாம், பரவாயில்ல. ஏன்னா நமக்கு சேஃப் ஆகணும் இல்லைங்களா, சேஃப் இல்லாமல் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? இப்போ ஒருவேளை அந்த ஸ்விங் லோ இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இப்படி போச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியுமா? ஓகே, ஸோ செட்டப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து எடுத்தோன்னே ஆஹா நம்முடைய நாளிலேருந்து அப்படியே ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ப்ராக்டிஸ் மூலமாக தான் நீங்கள் கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜின்னு 10-7 வந்து சக்ஸஸ் ஆகும், அதில் நோ டவுட். ஆனால் அந்த 3 லாஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த 3 லாஸ் ஃபேஸை வந்து யாரும் விரும்புறது கிடையாது. எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி மேபி அந்த லோ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவள் தான் இந்த செட்டப் வந்து தூக்கி போட்டுருவாங்க, இந்த செட்டப்பை இக்னோர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இப்படி மேலே போயிடுச்சு, டார்கெட் வந்துச்சு, ரைட், ஓகே. சப்போஸ் இந்த ஹை கட் ஆகிட்டு கீழே வந்துட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப் வேஸ்ட்டு, சும்மா டைம் வேஸ்ட்டு இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த உலகத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜினா போங்க, 10-7 கிடைச்சா பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். 10-7 சக்ஸஸ் ஆகுதுனாவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்காங்க. இந்த 10-7 சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 10-7 கிடைச்சாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் போயிடலாம், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டாப் லாஸை பற்றி பேசியாச்சு. டார்கெட் எவ்வளோ சார் வேணும்? நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை விட 20 பாயிண்ட் அதிகமாக நீங்கள் டார்கெட் கொடுங்க. 10-30 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு செட்டப் கிடச்சிங்கன்னா 40-50 பாயிண்ட் வந்து டார்கெட் வைக்கலாம். அது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் டார்கெட் போடலாம். ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே டார்கெட் போடலாம். இல்லை பாயிண்ட் கணக்கில் போதும்னு சார் எனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்றவங்க 40-50 பாயிண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக வருதுன்னு பாருங்கள். ஒருவேளை 40 பாயிண்ட் அதிகம் வச்சா எனக்கு அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ வருது சார், நிறைய டைம் வந்து டார்கெட் ஹிட் ஆகுது, ஆனால் எனக்கு 50 பாயிண்ட் டார்கெட் வச்சுன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்து கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 40 பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணிங்க. இல்லை சார் எனக்கு நிறைய டைம் வந்து டார்கெட் ஹிட் ஆகுது ஆனால் என்ன டார்கெட்டும் தாண்டி நிறைய இது மேலே போகுது அப்படின்னா நீங்கள் 50 பாயிண்ட் அப்போ யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுங்க, ரெகுலராக ப்ராக்டிஸும் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கூட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய இப்போ இந்த மாதத்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உங்களுடைய சோஷியல் மீடியா என்ன இருக்குதோ அந்த மீடியாவில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேர் இந்த விஷயம், ஓகே? அப்புறம் டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, ப்ரைம் இருக்குது. ப்ரைம் வந்து நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் எந்த வியூஸ் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகே? இப்போது நம்ம இதை ஆப்ஷனில் போய் பார்த்தலாம். இப்போது எந்த சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு? 10:26 மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போது நம்ம கால் ஆப்ஷன் பார்க்கணும். கால் ஆப்ஷன் பார்க்கணுன்னா இப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க சார். கால் ஆப்ஷன் பார்க்கணுன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் பாருங்கள். 33,350 இருக்குது, ரைட்டுங்களா? இது அந்த டைமோடைய ப்ரைஸ், அடுத்த மணியோடய ப்ரைஸ் வந்து 33,350 இருக்குது. நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மணி, ஐடிஎம் இந்த மணி. அப்போது அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கம்மியான ப்ரைஸ் தள்ளி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. 300 இல்லை 200 எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அந்த சாய்ஸ் பண்ணிங்க. நான் வந்து ஜென்ரலாக 300 பாயிண்ட் டவுன் பண்ணுவேன் அங்கேருந்து. இந்த மணினால் ஒரு 300 பாயிண்ட்டை டவுன் பண்ணி அதில் பண்ணலாம். அப்போது 300 பாயிண்ட் டவுன் பண்ணாங்க என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,200 வருது, ஓகேங்களா? 33,200. ஸோ 33,200 ப்ரைஸ் வந்து 10:26 எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். 10:26 எங்கே? 24, 25, 26, ஓகே, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ 437 அங்கேருந்து லோ எவருக்கு 407, ஓகே, நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டான இடம் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் நம்ம இங்கேருந்து லாங் எடுத்தோம் அப்படின்னா 29 பாயிண்ட்டுங்களா, ஓகே,
ஓகே. ப்ரீவியஸ் லோவும் பக்கத்தில் இருந்தால் ஒரு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு நல்லது தான். இந்த லோ உங்களுக்கு கிடைக்க ஒரு 5 பாயிண்டில் டிஃப்ரெண்ட்டில் ப்ரீவியஸ் லோ கிடைக்குதுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ரொம்ப தூரத்தில் கிடைக்குதுன்னா வேணாம் விடுங்க. இந்த ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் ப்ரீவியஸ் லோ எடுத்துக்கலாம் நீங்கள். எத்தனை 40 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து 50 பாயிண்ட் தான் டார்கெட் வந்து போதும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு லைவாக கிடைச்சதுனால இன்றைக்கி இன்றைக்கி டேட்டே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு டைமில் வந்து ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகும். அந்த எண்ணிக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஏன் ஹிட் ஆகுதுன்றத உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூலமாக தெரிச்சுங்க. இப்போது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த எண்ணிக்கு ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு பாருங்கள். கொஞ்சம் உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். அதாவது பெரிய டைம் ஃப்ரேமில், நான் இது வந்து 1 மினிட் சார்ட், இது பெரிய டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து அக்யூரேசினா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்காமல் இருப்பீங்க. எப்போ அப்படின்னா பிக் டைம் ஃப்ரேமில், அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டாக இருக்குது, ஒரு ட்ரெண்டிங்கில் போகல, பயங்கரமாக ஒரு புரியல, கன்ஃபியூஸாக இருக்குது, சைட்வேஸில் போயிட்டுருக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேம் பார்க்க சொல்லும். இப்போ வந்து அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து இக்னோர் பண்ணிடுவீங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கேப் டவுன், பெரிய கேப் டவுன், நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன். அதே மாதிரி புட் ஆப்ஷன் கீழே பாட்டம் சைடில் போசலும் சேம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். லோ டே லோ பிரேக் பண்ணி போசலும் அதே மாதிரி பாயிண்ட் பாருங்கள். 30-40 பாயிண்ட் எஸ்எல், 40-50 பாயிண்ட் வந்து டார்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரவிந்த ஃபார்ம் வந்து ஒரு அப்பர் சைடு 530 அபோ வந்து ஒரு பிரேக் அவுட் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன் அப்போது 10:03. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க்கோடைய சாய்ஸ் கூட வந்து உங்களுக்கு பண்ணி நல்லா ரிகவர் ஆகிருக்கு. ஸோ மேலே லெவல் போட்டிருந்தாங்க 33,450-480 அந்த ரேஞ்சுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வரலாம் ப்ரைஸ் மூவ் ஆகும் போட்டுருக்கேன். ப்ரைஸும் அதேவில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ அரவிந்த ஃபார்மா கூட உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு சொன்னீங்க இல்லையா, 530 above 534 வந்திருக்கேன். இது 530-450-537 கடைசியில் டார்கெட் வந்திருக்கும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி லெவல் வந்திருக்கும். பேங்க் நிஃப்டி சொன்ன அந்த லெவல் 33,450 அந்த ரேஞ்ச் டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கிடுங்க. ஓகே, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இப்போ வந்து நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து புரியணும். அவங்களுக்கு சும்மா ஏதோ நம்ம ஒரு லைன் இழுத்துட்டு இதான் கிளாஸ் 2 நாள் முடிஞ்சிச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, இது வந்து லைஃப் டைம் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ டவுட் இருந்தோ அந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்களும் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். 45 days கிளாஸ், 1.5 மாதம் கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்னு தேவைப்பட்டிங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கணும், பிளே லிஸ்ட்லேயும் போட்டு பாடுறேன் என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி. நீங்கள் வெபினார் கலந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், எங்கள்கிட்ட வெபினார்லாம் கலந்துக்கிட்ட அமௌண்ட்லாம் கிடையாது, நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கிற அந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இதில் 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்லேருந்தே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்தீங்கன்னா நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெவியாக ஒன்று ட்ரேட் பண்ணதா, ஜஸ்ட் நீங்கள் 5 குவான்டிட்டி போட்டு பண்ணால் போதும். 5 இல்லை 10 குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெபினாரில் ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் முடி 1.5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைன் எங்கே கட் பண்ணால் எங்கே பிரேக் அவுட் இருக்கலாம், எங்கள் டார்கெட் இருக்கலான்ற விஷயம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வெபினார் ஜாயின் பண்ணிட்டு பண்ணுறதுக்கும் அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா அதுதான். அப்படியே ஜாயின் பண்ணாங்க என்ன நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. சரி நான் எங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன்னு அப்படியே பை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எங்கள் டார்கெட் வாங்க டார்கெட் புக் பண்ணிவிடுவாங்க. அது அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ சேஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுமாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் தெரிஞ்சிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.